ॐ त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் குபேர பூஜை, ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் திருவேடகத்தில் திருப்பாசுர ஏடு எதிரேறிய நிகழ்வு, ஏடகநாதர் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் கடல் அன்னை வசந்த பூஜை, பழங்களை காணிக்கையாக்கி பெண்கள் வழிபாடு. பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அருள்மிகு காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள குபேரருக்கு சிறப்பு யாகமும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே செட்டிக்குளத்தில் அமைந்திருக்கிறது அருள்மிகு காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் அருள்மிகு குபேர பெருமான் சந்திரலேகா சமேதரராய் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். மேலும் 12 ராசிகளுக்கு 12 தூண்களில் 12 குபேர பெருமான் இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். இங்கு ஒவ்வொரு மாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாக வேள்வி நடைபெறும். அதன்படி ஆவணி மாத பூரட்டாதி நட்சத்திரமான இன்று சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. அதனையடுத்து அருள்மிகு சித்திரலேகா சமேத குபேர பெருமானுக்கு அரிசி மாவு, திரவியம் பொடி, பால், தயிர், மஞ்சள், சந்தனம், தேன் மற்றும் புனித கலச தீர்த்தங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தீபாரதனையும் காட்டப்பட்டது. இந்த குபேர பூஜையில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் பெருகும், கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதில் பெரம்பலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு குபேர பெருமானை தரிசித்து சென்றனர். சித்திரலேகா சமேத குபேர சுவாமி ஈசான்ய பாகத்திலே இந்த ஆலயத்திலே இருப்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த தலத்திற்கு இருக்கக்கூடிய குபேர சுவாமி சிறப்பான முறையிலே ஒவ்வொரு மாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே சிறப்பான யாக வழிபாடுகள், விநாயகர் வழிபாடு முதல் ஆரம்பிக்கப்பட்டு யஜமான சங்கல்பம், புண்ணியாக வாஜினம், இப்போ கலச ஆவாகனம், 96 வகையினாலே மூலிகையினாலே சிறப்பு யாக வழிபாடுகளாக நடைபெற்று இறைவனுக்கு குபேர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், மஞ்சத்தூள், சந்தனம், பால், தயிர், தேன், அரிசி மாவு, மங்கள திரவியத்தினாலே சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் நடைபெற்று பூஜைகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெற இருக்கின்றது. ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் காமாட்சம்பிகா ஏகாம்பர ஆலயத்திலே தனிக்கோயில் எழுந்திருக்கக்கூடிய சித்திரலேகா சமேத குபேரமன் ஆலயத்திலே மிக சிறப்பான முறையிலேயே மேசராசி முதல் மீனராசி வரக்கூடிய தூண் ரூபமாக இறைவன் எழுதுக்கப்பட்டுங்க. இங்கே ஈசான திக் பாகத்திலே காமாட்சம்பி சன்னதி எதிரில் உள்ள சித்திரலேகா சமேத குபேர பகவானுக்கு மிக சிறப்பான பூரட்டாதி நட்சத்திரமாக சிறப்பு யாகம் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் இருக்கும் குபேரர் சன்னிதி, தனி சன்னிதியில் இருக்கும் குபேரருக்கு மாதம் மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சிறப்பு யாகமும் அபிஷேகமும் நடைபெறுது. சென்னையிலேருந்து நாங்கள்லாம் மாதம் மாதம் வரும். இதில் வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் உண்மை எங்களுக்கு வந்து ஒரு நிறைந்த மனம் நிறைந்த ஒரு திருப்தியோடு திரும்பி போகிறோம். மாதம் மாதம் கலந்துக்கு உண்டான பலனை நாங்கள் கண்டிப்பாக பெறுகிறோம். அதனால் வருஷக்கணக்காக வந்துட்ருக்கோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. குபேரன் சன்னதியில் 12 ராசிக்கான 12 குபேரன் இருக்கிறார். அங்கே சிறப்பு வழிபாடு நடக்குதுங்க. அந்த சிறப்பு வழிபாட்டில் ஹோமமும் அபிஷேகமும் மாதந்தோறும் நடக்குது. இந்த மாதம் நடந்த புரட்டாசி நட்சத்திரத்தில் நாங்கள் கலந்துட்டோம். மன திருப்தியாக இருக்குங்க. மதுரை மாவட்டம் திருவேடகம் அருள்மிகு ஏடகநாத சுவாமி திருக்கோவிலில் திருப்பாசுர ஏடு எதிரேறிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சோழவந்தானை அடுத்த திருவேடகத்தில் அருள் பாலிக்கிறார் அருள்மிகு ஏலவார் குழலி உடனுறை ஏடகநாதர். இத்திருக்கோவிலில் திருப்பாசுர ஏடு எதிரேறிய திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வு குறித்து புராண வரலாறு ஒன்று கூறப்படுகிறது.
சைவம் தழைத்தோங்கும் வகையில் சமணர்களுடன் சொற்போர் நடத்தி அவர்களை அனல்வாதத்தில் வென்றும் புனல்வாதம் புரிய வாழ்க அந்தனர் எனும் திருப்பாசுர ஏடு வைகை ஆற்றில் விடப்பட்டது. அப்படி மிதந்து வந்த ஏடு திருவேடகத்திற்கு வந்து புனல்வாதத்தில் வென்ற நிகழ்வே திருப்பாசுர ஏடு எதிரேறிய நிகழ்வு எனப்படுகிறது. இதனையொட்டி ஏடகநாதர் கோவிலில் உள்ள நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் விக்னேஸ்வரர், திருஞான சம்பந்தர், குளச்சிறை நாயனார் ஆகியோர் கோவில் கொடிமரத்திற்கு பல்லக்கில் எழுந்தருளினர். தொடர்ந்து ஓதுவார்கள் பாடல்கள் பாட திருப்பாசுர ஏடு எதிரேறிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாழ்கந்தனர் வானவராயனுடைய திருப்பாசுர ஏட்டை வைகை ஆற்றில் இட்டவுடன் அது எதிரேறி வந்த இடமே இந்த திருவேடகமாகும். இங்கு சுவாமி எம்பெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியிருக்கின்றார். இங்கு ஸ்தலவிருஷம் வில்வம் ஆகினால் இந்த ஸ்தலத்தை வில்வாரண்யம் என்றும் அழைப்பார்கள். பிரம்மன், மகாவிஷ்ணு போன்றோர் இந்த சிவபெருமானை அவர்களுடைய சாப விமோசனத்திற்காக இங்கு வழிபட்டார்கள். எம்பெருமான் வந்து வாழ்க அந்தனர் என தொடங்கும் திருப்பாசுரை ஏட்டை எழுதி போடுறாங்க. அவங்க இட்ட ஏடெல்லாம் ஆற்றோட ஆற்ற அப்படியே கொண்டு போயிருந்த ஆற்று நீரில், ஆனால் இவர் இட்ட ஏடம் எதிர்நீச்சல் போட்டு திருவேடகம் கரையில் ஒதுங்கியதாக வளர்றாரு. ஞான சம்பந்தர், மங்கையர்கரசர் எல்லாரும் வர்றாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, அந்த வேந்தனும் ஓங்க என்று எழுதினதுனால எம்பெருமானோட கூன் நிமிர்ந்து அவர் நின்ற சிறு நெடுமார் என்று பெருமையாக அழைக்கப்பட்டார். அப்புறமாக சைவம் சமயமும் தழைத்தோங்கி நாடும் நலம் எல்லாம் சிறப்புற்று எல்லாரும் சிறப்புடன் வாழ்ந்தார்கள். அம்மையும் அப்பனும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கடல் அன்னை மற்றும் சமுத்திர நாராஜனுக்கு பழங்களை படகிலிட்டு மக்கள் வழிபாடு நடத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டையில் புகழ்பெற்றதாக விளங்கி வருகிறது அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில். ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான வசந்த உற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. பின்பு பூரணகும்ப மரியாதையுடன் கோவிலிலிருந்து உற்சவ அம்மன் மேலத்தாளம் முழங்க கடற்கரைக்கு புறப்பட்டார். நூற்றுக்கணக்கான பெண்களும் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தட்டை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் கடற்கரையை அடைந்தவுடன் அங்கு சமுத்திர ராஜனுக்கு கடல் தாய்க்கும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பெண்கள் வாழை, ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு பழங்களை கடலில் காணிக்கையாக செலுத்தி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நல்லாத்தூர் கங்கையம்மன் கோவில் குடமுழுக்கு விழா, திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியை அடுத்த நல்லாத்தூரில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு கங்கையம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
நல்லாத்தூரில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் கங்கையம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் குடமுழுக்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. யாகசாலை பூஜைகளை அடுத்து குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலாலய சுவாமிகள் கலசங்களில் புனித நீரை கொண்டு வந்து குடமுழுக்கை நடத்தி வைத்தார். பின்னர் அந்த புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். குடமுழுக்கை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி அருள்மிகு சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி அருள்மிகு பாகம் பிரியாள் உடனுறை சங்கர பரமேஸ்வரர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நாளை காலையில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதையொட்டி பிரம்மாண்டமாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை தட்டுக்களில் ஏந்தி வந்தனர். சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதினர். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவில் உற்சவம் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் கும்மி கொட்டி வழிபாடு நடத்தினர். மதுரை ஆரப்பாளையத்தில் வைகை ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவில். இத்திருக்கோவிலின் 52ஆம் ஆண்டு உற்சவம் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு பெண்கள் கும்மி கொட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். நாளை பால்குடம் எடுத்தும் அக்னிச்சட்டு ஏந்தியும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கண்ணை செலுத்துகின்றனர். தொடர்ந்து திருவிளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது. எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொன்னா இது எங்க அம்மா சந்தன மாரியம்மனோட அருள் நிச்சயமா உண்டு. இது வந்து 52வது வருஷம். இதை வந்து எங்க தாத்தா கொண்டாடி, எங்க அம்மா அப்பா கொண்டாடி, இப்ப நாங்க இந்த திருவிழாவை எடுத்து நடத்துறோம். அடுத்து எங்க பிள்ளைகளும் இந்த திருவிழாவை எடுத்து கொண்டாடுறதுக்கு இந்த பசங்க கூட வாலிபர் பசங்க எங்க பசங்க தான். அடுத்து எங்களுக்கு அடுத்து அவங்களும் எடுத்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, செய்யறாங்க. வடக்கு முகமா இருக்கு தாத்தா சந்தனமாரிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை பண்ணி அம்மனுக்கு கொடியேற்றி முளப்பாறு உற்சவிழா துவக்கம். இன்று 6ஆம் நிகழ்ச்சியாக அம்மனுக்கு சிகப்பு பூஜை வச்சு கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி கிராமிய பாடல் மாதிரி பாடுவோம். நான் வந்து 40 வருஷத்துக்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டுகிட்டே இருப்பேன். என் மயங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதனால் இந்த பிள்ளைகள்லாம் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே கொடி கட்டி காப்பு கட்டி நல்லா விரதம் இருந்து எல்லாமே வச்சு நல்லபடியாக நடந்து சந்தனமாரி வாசலில் நல்லா இருக்குங்க சார். மேஷம் முதல் மீனம் வரை ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலங்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நவகிரகங்களுக்குரிய பாரம்பரிய திருத்தலங்கள் தமிழகத்தில் அமைய பெற்றுள்ளன. அதேபோன்று சென்னையை சுற்றிலும் கூட நவகிரக தலங்கள் உள்ளன. மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் பற்றியும் சில குறிப்புகள் உள்ளன. அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம்.
மேஷ ராசியில் பிறந்தவர்கள் மலையில் வீற்றிருக்கும் இறைவனை வழிபட்டால் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். குறிப்பாக பழனி மலையிலிருந்து அருள்வாளிக்கும் முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் மேஷ ராசியினர் பலன் பெற முடியும். ரிஷபம் என்பது நந்தியின் பெருமானை குறிக்கும் காரணத்தினால் ரிஷப ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு செய்வது அவசியம். குறிப்பாக பிரதோஷ வழிபாடு செய்வது உத்தமம். மேலும் திருவையாற்றில் வீற்றிருக்கும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பரை வணங்குவது நலம். மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் வாழ்வில் ஏற்றம் பெற முடியும். 108 திவ்ய தேசங்களில் திருநெல்வேலிக்கு அருகில் திருத்தொலை வெள்ளி மங்கலத்தில் அடுத்தடுத்து அருள்வாளிக்கும் தேவபிரானையும் அரவிந்த லோசனையும் வணங்கி வருவது நல்லது. கடக ராசிக்காரர்கள் பொதுவாக சக்தியின் வடிவான அம்மன் வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். உங்களுக்கு விருப்பமான அம்மன் தலங்கள் மற்றும் பேரளத்திற்கு அருகே உள்ள திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வணங்கி வர ஐஸ்வர்யம் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடு உத்தமம். குறிப்பாக மலையே சிவனா அல்லது சிவன்தான் மலையா என்று வியக்கும் வண்ணம் உயர்ந்து நிற்கும் திருவண்ணாமலை அருள்மிகு உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரை வணங்கினால் வேண்டும் வரம் கிட்டும். புதனுக்கு உரிய நவகிரக தலமான திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதார நிவேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்ம வித்யாம்பிகையான அம்மனையும் தவறாமல் வழிபடுவதன் மூலம் எதிர்காலம் பிரகாசமாக அமையும். பெருமாள் வழிபாட்டில் தொடர்ந்து ஈடுபட துலா ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறலாம். திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருக்கோளூர் சென்று பெருமாளை வழங்கினால் வளமான வாழ்வு அமையும். மகான்கள் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தேடிச் சென்று வழிபடுவதன் மூலம் விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்களை காண முடியும். திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு தலங்களிலும் மிகச்சிறிய ஊர்களிலும் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன. கோதண்டராமரை வணங்கி வருவதால் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளை மேம்பட வைக்கலாம். குறிப்பாக ஸ்ரீதேவி பூதேவியருடன் வெற்றி கோலத்தில் விஜய ராகவனாக திருப்புட்குடியில் வீற்றிருக்கும் கோதண்டராமரை வணங்கினால் செழுமையான வாழ்வு அமையும். பெருமாள் வழிபாட்டில் நற்பலன்களை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் தரும். அதிலும் அனந்த சயனமாக எந்த ஆலயத்தில் எல்லாம் பெருமாள் வீற்றிருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று வழிபடலாம். கும்பராசிக்காரர்கள் அந்த ராசியின் பெயரை தாங்கி நிற்கும் கும்பகோணம் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை ஆதி கும்பேஸ்வரரை வணங்கினால் வெற்றி கிட்டும். பஞ்சபூத தலங்களில் நீரின் தலமாக விளங்கும் திருவானைக்கா அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரரை வணங்கினால் மீன ராசிக்காரர்கள் அளவற்ற நன்மங்களை பெற முடியும். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.